நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் நாகை நகராட்சி உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் திரு மாரிமுத்து அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாகை நகராட்சி 36 வார்டுகளை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர், சுகாதார பிரச்சினை, தெரு மின்விளக்கு, சாக்கடை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும் தங்கள் பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வேண்டியும் தெரிவித்தனர். சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்தந்த பகுதிக்கூட்ட வார்டுகளிலே என்னென்ன தேவை அறிந்து நகரமன்ற தலைவர் வாயிலாக ஆணைகளும் தெரிவித்தார்கள். பல்வேறு ஒப்பந்தக்காரர்களை அணுகி நம்முடைய நகரமன்ற தலைவர் அவர்கள் இந்த பணிகள் செய்யுங்கள், பொதுநீரில் கொஞ்சம் பணம் இல்லை, வசூலானவர்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நமக்கு தொடர்ந்து இந்த நகராட்சிக்கு வருவாய் இல்லை, பல்வேறு இனங்கள் மூலம் வரக்கூடிய வருவாயை நாம் பெருக்கவில்லை. இந்த நகராட்சி நிர்வாக அதிகாரியாக இருக்கின்ற ஆணையர் அவர்கள் நகரமன்ற தலைவர் அவரை கலந்து ஆலோசித்து மற்ற நகரமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து எந்தெந்த பகுதியிலே நம்ம நகராட்சிக்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆராய்ந்து இந்த நகராட்சிக்கு வருமானத்தை பெருக்காமல் தொடர்ந்து நம்முடைய நகராட்சி அவசரம் அவசியமாக போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய பணிகளை இனி ஒரு காலங்களில் செய்ய முடியாது. ஏனென்றால் எத்தனை முறைதான் நகரமன்ற தலைவர் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தக்காரர்களை அணுகி இதை செய்து கொடுங்கள், அதை செய்து கொடுங்கள், அவர்களை கேட்டால் எங்களுக்கு பணியாளர்கள் பணம் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அவசரமான ஒரு நம்முடைய 8வது நகரமன்ற உறுப்பினருடைய பகுதியிலே குடிநீர் சாக்கடை கலந்து வருது என்று சொன்னார். அதற்கு அதற்கு ஏற்கனவே இந்த ஒப்பந்தனைக்காரர்கள் கேட்டால் இன்னும் எனக்கு இந்த ஏற்கனவே உள்ளது என்ன சரியாக ரெடியாகல, அதனால என்னால் செய்ய முடியல, அவரும் மறுத்து விடுகிறார். அதே மாதிரி நம்ம வருவாய் இல்லாமல் இருந்தால் நம்ம நகராட்சி ஏற்கனவே ஒரு சிறந்த ஆட்சி, சிறந்த நகரமன்ற தலைவர், நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவருடைய வார்டு பகுதியிலே காலையில எழுந்து மற்ற பணிகள் இருக்கிறது என்று அவர்கள் அவர் வாரியை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பண்கூடாக பார்க்கின்றோம். எல்லா வார்டுமே எங்களுக்கு அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. யாருக்கு என்னதா இருக்கும் அவங்க போய் பார்க்க முடியும். பார்த்து அவங்க தலைவர் நம்ம கேட்டுருக்கோம். எல்லா இடத்துக்கும் பயணம் போட்டா ஸோ அவங்க வரிவிற்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம பயணம் போக முடியும். அப்போ வரிவிற்கு போகிறதுக்கு என்ன காரணமோ அதை காலம் நம்ம அவங்க வரிந்து போகிறதுக்கு என்ன ஹேப்ஸ் என்ன இருக்குதுனால அவங்க வந்து தவறாக கணிச்சு போகிற மாதிரி அவங்க ஒரு தவறாக இந்த இதுவும் போக முடியாது. இந்த இதுவும் போக முடியாது. பேங்க் போகிறாங்க ஏதாவது ரிசல்ட் உடனே தரா இருக்குது. இதுதான் அவங்க கூட அந்த வரிவிற்குனால தான் பயணப்படும். புதிய வயலுக்கு போறதுக்கு என்ன வயது ஒரு பார்த்து சொல்றேன். அதே மாதிரி இக்கூட்டத்தில் நகராட்சி ஆணையர் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.